குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப காமனான ஒரு க்வெஸ்சன், ரெகுலரா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனால் விசா இல்லாம, ஃப்ளைட் டிக்கெட் இல்லாம, எந்தவித வெஹிக்கிளும் இல்லாம வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லையாங்க. பணம் இருக்கிறவங்க அப்படி போறாங்க, பணம் இல்லாதவங்க நான் எப்படிங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அனைவரும் நிச்சயமாக அண்டம் விட்டு அண்டமே டிராவல் பண்ண முடியும் வள்ளலார் சொல்லும் போது, சிங்கப்பூரோ மலேசியாவோ யூஎஸ்ஏவோ ஹாங்காங்கோ ஜப்பானோ மிகவும் எளிமையாக நம்மால் சென்று வர முடியும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதை பத்தி கொஞ்சம் தெளிவா நான் சொல்லணும் அப்படின்னா, இது கொஞ்சம் காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்டாலும், பட் நம்ம இப்படிதான் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் காமெடி காமெடின்னு நினைச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையாகவே நடக்கக்கூடிய விஷயத்த கூட ஒருவேளை நடக்காமே போயிருமோன்ற நிலைமைக்கு வந்து விட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி ஒரு மனிதனால் இந்த ஸ்தூல உடலை வைத்து கொண்டு ப்ராப்பராக வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போக முடியுதோ இல்லை நடந்து போக முடியுதோ, அதுபோல சூட்சம உடலின் காரணமாக, அதாவது சூட்சம சரீரம் சொல்லுவாங்க, கண்ணுக்கே தெரியாத அந்த சூட்சம சரீரத்தின் காரணமாக அதை வைத்து நிச்சயமாக நம்மால் எந்த ஊருக்கும் சென்று வர முடியும், எந்த நாட்டிற்கும் சென்று வர முடியும், ஏன் இந்த பூமியை கடந்து எந்த கோள்களுக்கும் பயணிக்க முடியும். பட் என்னன்னா, அதுக்கு மிகுந்த விடாமுயற்சி என்பது அவசியமாகிறது. மெயினாக அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உண்டான நோக்கமே, மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத, மனிதனால் செய்யவே முடியாத மாபெரும் அதிசயங்களை யோக பயிற்சியின் மூலமாக செய்து காட்ட முடியும். இது சத்தியமான உண்மை என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் வெளியில இருக்கிறவங்க யார் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, இது இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால தான் இதை நான் இவ்வளவு வெளிப்படையாக நான் பேசுகின்றேன். அதாவது இப்போ நீங்க, இப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், சிங்கப்பூர்ல இருந்துட்டு இப்போ திருப்பூர்ல இருக்கக்கூடிய என்னோட ஆசிரமத்தை நான் நினைச்ச உடனே என்னுடைய மனமானது பாருங்க, அந்த ஆசிரமத்துக்கு போகுது, அங்க இருக்கக்கூடிய வேலையாட்களை பற்றி அந்த எண்ணம் போகுது. அதாவது அது அப்படியே லைவா ஓடுது, அங்க நடக்கிறத அப்படியே பாக்குறேன்னு நான் சொல்ல, என்னுடைய மனமானது அந்த விஷுவல் அந்த இமேஜுக்கு போகுது. அங்க என்னுடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மெடிடேஷன் ஹாலுக்கு போகுது, அப்படியே டிராவல் பண்ணி வந்தால் ஆஃபீஸ் ரூமுக்கு போகுது, அந்த பக்கம் போனால் கிச்சனுக்கு போகுது, இந்த பக்கம் வந்தால் நம்மளுடைய அன்னதானம் கொடுக்கக்கூடிய அந்த கார் ஞாபகத்துக்கு வருது, அப்படியே அந்த பக்கம் போனால் நம்ம ஆசையாக அன்பாக வளர்க்கக்கூடிய இரண்டு கிரேட் டே நாய்கள், அது பக்கம் நம்மளுடைய எண்ணம் போகுது. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கேட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் பாருங்கள், நான் நினச்ச உடனே எனது மனமானது எங்கெல்லாம் டிராவல் பண்ணுது, சிங்கப்பூரில் இருந்துட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுது. அப்போ நமது மனமே இவ்வளவு வேகத்தில் டிராவல் பண்ணும் அப்படின்னா, மனதை விட பல லட்சம் பல கோடி மடங்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடானது, வேகமானது, சக்தி மிக்கது, ஆற்றல் மிக்கது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அதுதான் உங்களுடைய ஒளியாக இருக்கக்கூடிய அந்த சூட்சம உடல் அல்லது ஆன்மா. அது லைட்டா இருக்கு, லைட்டானா லேசா இருக்குன்னு சொல்ல, ஒளிப்பொருளாக இருக்கிறது. அப்போ நீங்க யோக பயிற்சி, பரம்பொருள் யோகத்தை தீட்சை வாங்கி ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களது உடலை விட்டு உயிரை மட்டும் தனியே வெளியே பிரிக்க முடியும். சத்தியமான உண்மை. பல பேர் இதை பண்ணியும் காமிச்சிருக்காங்க, இது பாசிபிள் தான். இதனாலதான் வந்து யோகத்தை அவ்வளவு எளிமையாக யாருக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை. இருந்தாலும் நான் ஏன் இவ்வளவு வெளிப்படையா இன்று எல்லாருக்கும் சொல்லி தருகிறேன் என்றால், அதற்கு உண்டான மாபெரும் காரணம், நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பயிற்சியை ரெகுலரா, அந்த நம்பிக்கை ஒண்ணு. அப்படியே நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா கூட பாதி பேர் அதை கண்டினியூ பண்றது இல்லை. ஏன்னா பயம் வந்துருது, ஐயோ நான் ஏதோ பார்க்க கூடாதெல்லாம் பாக்குறேன், இங்கெங்கயோ போறேன் வரேன்னு சொல்லி அந்த பயம் பதட்டத்திலேயே பாதி பேர் நிறுத்துறீங்க. அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் மட்டும் உயர்ந்த கட்ட நிலையான முக்தி நிலையை நோக்கி பயணம் படுறீங்க. அப்போ மனிதனால் செய்ய முடியாத மாபெரும் விஷயங்களை செய்யக்கூடிய வலிமையும் அந்த ஆற்றலும் இந்த ஆன்மாவிற்கு உண்டு. அப்ப இந்த உடலை விட்டு இந்த ஆன்மாவை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா, வெளியேற்றிட்டோம்னா செத்து போறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். யோக பயிற்சியின் மூலியமாக நாம் வெளியே கொண்டு செல்லும் போது இந்த ஆன்மாவிற்கும் இந்த உடலிற்கும் இந்த தொப்புள் கொடியிலிருந்து ஒரு கொடி போன்ற ஒரு அமைப்பு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி கொடுக்கும். குருமார்களுடைய அருளாசிகள்னால ரெகுலரா நம்ம பயிற்சி பண்ணும் போது இப்படி நம் உடலை விட்டு நமது ஆன்மாவை பிரிக்க முடியும். அப்படி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நினைத்த ஊரிற்கு நினைத்த நேரத்தில் நினைத்த நொடியில் நாம் பயணம் செய்யலாம். இது சத்தியமான உண்மை. இது நமக்கு பண்ண தெரில, பண்ண வரலன்றக இப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆகாய பிரவேசம், வான்மார்க்கமாக பிரவேசம் செய்வது நமது ஒளி உடலின் மூலமாக. பரகாய பிரவேசம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம அட்டமா சித்துக்கள்ல நம்ம சித்தர் பெருமக்கள் நிகழ்த்தி காட்டிய விஷயங்கள் தான் பரகாய பிரவேசம். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய்தல் என்று பொருள்.
ரீசன்ட் டைமில் இந்த பரகாய பிரவேசத்தை கூடுவிட்டு கூடுபாயுதலை ரொம்ப வெளிப்படையாக சொல்லி கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதுக்கப்புறம் அந்த பயிற்சியை இப்போ யாருக்கும் அவர் சொல்லி தரதில்லை. இப்போ ஐயாவும் வந்து உயர்ந்த கட்ட நிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு, சிவலோக பதவியை அடைந்து உச்சகட்ட நிலையை போயிட்டு இருக்கிறார். பட் அந்த டைம்ல நிறைய பேர் தீட்சை வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபோக மிகவும் உயர்ந்த குருமார்களின் மூலியமாக தீட்சை பெற்று பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கூடுவிட்டு கூடுபாயுதலோ ஆகாய பிரவேசம் செய்ய பண்றது எப்படின்றதோ தனி ஒரு சித்தாகவே அந்த அதுக்காகவே ஒரு பயிற்சி இருக்கு. அதை நம்ம செய்யும் போது அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் பரம்பொருள் யோகம் நாம் செய்யும் போது நிச்சயமாக ஆகாய மார்க்கமாகவும் நாம் பயணம் செய்ய முடியும். ஒளி உடலாக நினைத்த இடங்களுக்கு, நினைத்த ஊர்களுக்கு, நினைத்த கோள்களுக்கு நம்மால் சென்று வர முடியும். ஆனால் இடைவிடாத பயிற்சியும் முயற்சியும் என்பது அவசியம். நான் என்ன சொல்றேன்னா, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆற்றல், நினைச்சு கூட பார்க்க முடியாத சக்தி, உயர்ந்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த வலிமை உங்களுடைய ஆன்மாவிற்கு உண்டு. முதல்ல அந்த ஆன்மா எங்க இருக்குன்னு உணரணும். அப்போ அந்த ஆன்மாவை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவிற்கு நம் ஆன்மாவை சுற்றி உள்ள அந்த தேவையற்ற அந்த இருள் தன்மையை விளக்க வேண்டும். அது கருணையிலும் தவத்திலும் தான் அது சாத்தியமாகிறது. அதை கடந்த நிலையில் தொடர்ந்து நாம் பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான மாபெரும் விஷயங்களை சாதாரணமாக சர்வசாதாரணமாக செய்ய முடியும். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சக்தியும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆற்றல்களும் இந்த யோக பயிற்சிக்கு உண்டு. எப்போது பரம்பொருள் யோகம் நீங்கள் தீட்சை பெற்று பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ மிக உயர்ந்த மாபெரும் பொக்கிஷங்களை நீங்கள் அடைகின்றீர்கள். பட் இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம பயிற்சி பண்ணக்கூடாது. எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணும்போது தான் மாபெரும் விஷயங்கள் நமக்கு பரிசாக இறைவன் அளிக்கிறான். எதிர்பார்ப்பு நம்ம எதிர்பார்த்துட்டோம்னா ஒன்றும் கிடைக்காது. பட் இதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தாலும் இந்த பயிற்சியோட வலிமை என்பது உங்களுக்கு புரிவதில்லை. அதனால தான் வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டே நான் வருகிறேன். நினைத்து கூட பார்க்க முடியாத ஆரோக்கியம், நினைத்து கூட பார்க்க முடியாத பொருட்செல்வம், நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் சித்துக்கள் மற்றும் சித்திகள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய வலிமை என்பது இந்த யோக பயிற்சிக்கு உண்டு. அதை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது சராசரி மனிதனால் செய்ய முடியாத, தொட முடியாத, உணர முடியாத மாபெரும் காரியங்களையும் விஷயங்களையும் நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியாது. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எப்போது ஒரு மனிதன் என்பவன் தனது உடலிற்கும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை கடந்து உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ ஆன்மா என்பது என்னவென்பது புரிந்துவிடும். எப்போது ஆன்மா என்பது என்னவென்று புரிகிறதோ அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மாவில் லயித்து ஆன்மாவுடன் உறவு கொண்டு அந்த ஆன்மாவுடன் ஆன்மாவாகவே மாறி ஆன்மாவிலிருந்து ஆன்மாவாகவே வெளியே வந்து பயணம் செய்யக்கூடிய அந்த வித்தை தெரிஞ்சிடும். இது இப்போ பேசிலாம் புரிய வைக்க முடியாது. முதல்ல நீங்க பயிற்சி வாங்கணும். பயிற்சி தீட்சை பெற்று தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வரும்போது பிரபஞ்ச ஆற்றல் என்பது உங்களுக்குள் இறங்கும். எப்போது பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள் அதிகமாக இறங்குகிறதோ அதை வைத்து பயணம் செய்யக்கூடிய பக்குவம் அதுக்கப்புறம் தான் வரும். எப்போ இது ரெண்டும் வருதோ அப்போது மட்டும்தான் உச்சகட்ட சித்துக்களை நம்மால் நிகழ்த்த முடியும். இதனாலதான் வள்ளலார் அடிக்கடி சொல்றாரு, நீங்கள் உங்களது ஆன்மலாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உச்சகட்ட நிலையான அருப்பெரும் ஜோதி நிலையை அடையுங்கள், கடவுள் என்ன வல்லமையை வைத்திருக்கிறாரோ அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு தான் சொல்றார். கடவுள் என்ன சக்தி வச்சிருக்கிறாரோ அத்தனை நீ பெற்றுக்க, அத்தனை நீ வாங்கிக்க, அவர் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில தான் இருக்கிறாருன்றார். இப்போ அதுக்கு மிகவும் மெயினா அவர் கூறுவது எந்நேரமும் வந்து இந்த கருணை நிலையில் பயணிப்பது ஒன்று, ரெண்டாவது பயிற்சி செய்வது இரண்டு. சித்தர் பெருமக்கள் பயன்படுத்தியது வாசி யோகம், நவகண்ட யோகம், அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம், இந்த இந்த தன்மையில் வந்தாங்க. இதெல்லாம் கலந்த கலவையாக இப்போது உங்களுக்கு பரம்பொருள் யோகம் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கடந்த நிலையில் கருணை நிலையிலும் இருக்கும்போது மனித நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறீர்கள். ஸோ விரைவில் இதற்குண்டான வாய்ப்பு வரும்போது உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொண்டு பரம்பொருள் யோகத்தை தீட்சையாக பெற்று தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வரும்போது பல அரிய விஷயங்களை உங்களால் எளிதாக அடைய முடியும். நன்றி, வணக்கம்.